Hi students, அனைவருக்கும் வணக்கம். இப்ப வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா bilinear transformation யூஸ் பண்ணி எப்படி ஒரு analog filter digital filter convert பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Convert the analog filter with system function HA of s is equal to 2 divided by s plus 1 into s plus 3 with t is equal to 0.1 second into digital filter using bilinear transformation. ஓகேங்களா? இப்போ இதில் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அனலாக் ஃபில்டரோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ சிஸ்டம் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அப்போது நமக்கு ஹெச்ஏ ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்து டீயோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 0.1 செகண்டுன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன டெக்னிக் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ் இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை டி இன்டூ 1 - z⁻¹ - 1 + z⁻¹. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. இங்கே டீயோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 0.1 செகண்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டீங்கிற இடத்துல 0.1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 டிவைடட் பை 0.1 கிடைக்கும், சரியா? இந்த 2 டிவைடட் பை 0.1 சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20 வரும். அப்போ 20 × 1 - z⁻¹ - 1 + z⁻¹. ஓகே, ஸோ இப்போ இந்த பைலீனியரை யூஸ் பண்ணி எஸ்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு டீயோட வேல்யூ 1 கூட கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த டீங்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஜிட்டல் ஃபில்டரை கன்வெர்ட், அனலாகை வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம், கரெக்டா? அப்போது ஹெச்ஏ ஆஃப் எஸ்ஸுங்கிறது அனலாக், அதை வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ்ஸுங்கிற இடத்துல 20 × 1 - z⁻¹ - 1 + z⁻¹ சப்ஸ்டியூட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அனலாக் ஃபில்டரை டிஜிட்டல் ஃபில்டராக கன்வெர்ட் பண்ணுறப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இது பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில், ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், 2 டிவைடட் பை, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எஸ் ப்ளஸ் 3. அப்போ எஸ்ஸுங்கிற இடத்துல 20 × 1 - z⁻¹ - 1 + z⁻¹ - 1 இன்ட்டு எஸ் ப்ளஸ் 3. அப்போ எஸ்ஸுங்கிற இடத்துல 20 × 1 - z⁻¹ - 1 + z⁻¹ - 3 போட்டாச்சு, ஓகேவா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே எல்சிஎம் எடுத்திருக்கேன். இப்போ எல்சிஎம் எடுக்கிறப்ப நமக்கு என்ன வரும் பாருங்கள், ஸோ நியூமரேட்டரில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, டிவைடட் பை. இங்கே நான் எல்சிஎம் எடுக்கிறப்போ 20 × 1 - z⁻¹ - 1 + இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 + z⁻¹ - 1 + z⁻¹ - 1. அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் எல்சிஎம் எடுங்க, எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன வரும் பாருங்கள், 20 × 1 - z⁻¹ - 1 + 3 × 1 + z⁻¹ - 1 இந்த டினாமினேட்டர் டேர்ம் அப்படியே வந்துடும், சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்று ஒன்றா எடுத்து பண்ணுங்கள். அப்போ தப்பு வரத்துக்கு ரொம்ப வந்து பாசிபிலிட்டி கம்மியாயிரும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த டேர்மை மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ 20 × 1 - z⁻¹ - 1 + 1 + z⁻¹ - 1 இதை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஜஸ்ட் நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ 20 வந்து 1 மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்போ 20 கிடச்சிரும். அப்போ 20 × z⁻¹ - 1 + 1 + z⁻¹ - 1 ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 21, ஏன்னா 20 + 1 = 21. ஸோ 20 1 போயிடுச்சுன்னா 19, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்த டேர்ம் எடுத்துக்கோங்க. அடுத்த டேர்ம் என்ன இருக்குது நமக்கு, 20 × 1 - z⁻¹ - 1 + 3 × 1 + z⁻¹ - 1. அதை வந்து நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ 20 × 1 = 20. அதே மாதிரி 20 × z⁻¹ - 1 - 20 z⁻¹ - 3 × 1 = 3. 3 × z⁻¹ - 3 = 1. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 23 - 17 × z⁻¹ - 1. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நியூமரேட்டரில் இருக்கிறத அப்படியே எடுத்துகிட்டு டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூவை நான் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்.
ஓகேங்களா. ஸோ இந்த டேர்மை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 21 - 19 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 1 டிவைடட் பை 1 + இசட் பவர் மைனஸ் 1. அதே மாதிரி இந்த டேர்மை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 23 - 17 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 1 டிவைடட் பை 1 + இசட் பவர் மைனஸ் 1. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூமரேட்டரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இப்போதைக்கு, அதை அப்படியே வச்சுக்கோங்க. டிவைடட் பை இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற டேர்மை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ 21 × 23, 21 × 17 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 1, அதே மாதிரி 19 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 1 23 மல்டிப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 19 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 1 இன்ட்டு 17 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 1 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் கிடச்சிரும், எல்லா டேர்ம்ஸும் கிடச்சிரும். டிவைடட் பை நமக்கு என்ன இருக்குது, 1 + இசட் பவர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது சரிங்களா. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த டைனாமினேட்டர் டேர்மை இங்கே கொண்டு போகிறேன், மேலே கொண்டு போகிறேன் நியூமரேட்டருக்கு. அப்போ 2 × 1 + 2 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 1 + இசட் பவர் மைனஸ் 2 டிவைடட் பை, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 483 - 794 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 1 + 323 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 2. ஓகே. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டினாமினேட்டர் டேர்மில் வந்து 1 - இசட் பவர் மைனஸ் 1 கொண்டு போகணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் வந்து 483 டிவைட் பண்ணுறேன். அப்படி டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நமக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆக்சுவலாக இங்கே இருக்கிற டேர்மும் நமக்கு அப்படியே வரும். ஸோ அதை நான் இங்கே எழுத மறந்துட்டேன். ஸோ 1 + 2 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 1 + இசட் பவர் மைனஸ் 2. ஸோ இதை வந்து 2 டிவைட் பண்ணுறப்போ 0.00414 இந்த டேர்ம் அப்படியே வரும். டிவைடட் பை 1 - 794 டிவைடட் பை 483 போட்டிங்கன்னா 1.64 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 1. அதே மாதிரி 323 டிவைடட் பை 483 போட்டிங்கன்னா 0.668 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 2. ஸோ இதுதான் உங்களோட ஹெச் ஆஃப் இசட். அப்போ ஹெச் ஆஃப் இசட்டுங்கிறது என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஜிட்டல் ஃபில்டர். அப்போ கொடுத்துருந்த அந்த அனலாக் ஃபில்டரை நம்ம என்ன ஃபில்டராக கன்வெர்ட் பண்ணிட்டோம், டிஜிட்டல் ஃபில்டராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அப்படின்னா பைலீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.